இப்போ லாஸ்டிக் எப்படி தைக்கலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் சைஸ் லாஸ்டிக்கும் ஒரு 1/2 இன்ச் லாஸ்டிக்கும் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ என்கிட்ட இதுதான் இருக்குது. இப்போ இந்த 1/4 இன்ச் லாஸ்டிக்கை வச்சு எப்படி வந்து ஸ்லீவில் வந்து நம்ம இழுத்து தைக்கலாம், அதாவது அந்த பப் ஸ்லீவ் மாதிரி நான் சுருக்கு கை தைக்கிறதை எப்படி தைக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபுல் அளவையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு வரையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குருவோம். 13 இன்ச் இருக்குது. இப்போ இந்த இதை வந்து நம்ம 4 மடிச்சுக்கிடுவோம். இதில் வந்து நம்ம ஒரு பகுதியை குறைக்கணும். 4 மடிச்சிட்டு, இல்லை நீங்கள் 13 கால்குலேட் பண்ணி 4 3, அதாவது 3 பகுதியை வச்சுட்டு ஒரு பகுதியை மைனஸ் பண்ணிடணும். இப்போ 4 4 மடிச்சிட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ போகுதுன்னா 3 இன்ச்சை மைனஸ் இதை வெட்டி எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்லீவில் வந்து இந்த லாஸ்டிக்கையும் நாங்கள் வந்து 2 பகுதியை நீங்கள் மடிச்சுக்கிறணும். சமமாக மடிச்சுட்டு இதில் ஒரு நடுப்பகுதியை பார்த்துக்கிறோங்க. இந்த ஸ்லீவோட எட்ஜ் நடுப்பகுதி இருக்குது, இந்த நடுப்பகுதியில் இந்த பகுதியை அட்டாச் பண்ணிக்கிறோங்க. வச்சுட்டு இதை மட்டும்தான் நம்ம இழுத்து இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி இதை இழுத்து இங்கே கொண்டு வரணும். இப்போ எப்படி செய்யலான்னு காட்டுறேன். இதை இந்த இடத்த நல்லா பிடிச்சிக்கிறோங்க. அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா பிகினஸாக இருந்தால் இதில் ஒரு தையல், இப்போ நான் தையல் போட்டுட்டேன். அப்போ நம்மளுக்கு இந்த லாஸ்டிக் எழுத்து இந்த எஜ்ஜில் தைக்கணும், இந்த லாஸ்டிக் எழுத்து இந்த எஜ்ஜில் தைக்கணும். இப்போ நான் இந்த நம்ம தையல் போட்டுட்டோத்தானே, இதை பற்றி தேவையில்லை, இதை விட்டுருங்க. இப்போ இந்த லாஸ்டிக்கை இந்த எஜ்ஜில் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே இழுத்து இந்த சென்டர் வரையும் நம்ம தைச்சிட்டு வரணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், தையல் போட்டாச்சு. அப்போ அதுவும் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இந்த சென்டர் பகுதியை இப்படி நல்லா இழுத்துக்கிறங்க. இழுத்துட்டு இது மேலாலே லாஸ்டிக் மேலாலேயே தையல் போ. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. அடுத்து இந்த பக்கத்துக்கும் அதே மாதிரி இழுத்துட்டு வந்து தையல் போடணும். அவ்வளோதான் பாருங்க, எவ்வளோ அழகாக நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் சுருங்கிருச்சு. இது எப்போவும் போல் நீங்கள் ஸ்லீவ் பார்ட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கிறணும். இது ஒரு வகையான மெத்தடு. இது வந்து லாஸ்டிக் மேலாலேயே நம்ம இழுத்து அடிக்கிறது. அடுத்தது செகண்ட் மெத்தடு. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இடுப்பு பகுதி இருக்குது. இப்போ இதை 4 இந்த இடுப்பு பகுதியை நான் மடிக்கிறேன். மடிச்சுட்டு இதில் வந்து நாங்கள் இதை இப்படி மடிச்சுட்டு உள்ளுக்கு லாஸ்டிக்கை போட்டு எடுக்கிறது. இப்போ இந்த 4 இடுப்பு பகுதியில் ஒரு பகுதியை நம்ம விட்டுருவோம். அதாவது இந்த 4 இருக்குது தானே, இதில் இந்த ஒரு பகுதி அளவை விட்டுட்டு இந்த 3 அளவுக்கு லாஸ்ட் நான் மார்க் பண்ணியிருக்கிற இடம் இது. இந்த இடத்துல இருந்து இந்த எஜ்ஜு வரையும் இது ஒரு இடம். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இப்படி சுற்றி வர எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அளந்தெடுத்துக்கிடுவோம். டேப்பாலையும் செய்யலாம், நீங்கள் அப்படியே லாஸ்டிக்கை வச்சோம் அளந்துக்கலாம். நான் இப்போ டேப்பாலேயே அளக்கிறேன். இப்போ சுற்றி வர அளவெடுத்துட்டு எனக்கு 50 வருது. இப்போ நான் அந்த 50 சைஸ்க்கு தான் லாஸ்டிக் எடுக்க போகிறேன். இது கொஞ்சம் பெருசு, பெரிய சைஸ்னால நான் உங்களுக்கு கூட மாதிரி தெரியுது. நீங்கள் உங்களோட அளவு என்ன அளவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த லாஸ்டிக்கை நான் 50 அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சின்ன இடைவெளி இப்போ விட்டுக்கிறணும். இது வழியால தான் நம்ம லாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த லாஸ்டிக்கை எடுத்துட்டு அப்படியே ஒரு எட்ஜில் வந்து பின்னை வந்து நம்ம மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ஊக்க எடுத்து இந்த எட்ஜில் மாட்டிக்கிறணும். மாட்டிட்டு இந்த பாருங்கள், இந்த இடைவெளி இருக்குது, இந்த இடைவெளிக்குள்ளே இதை விடணும். விட்டு அப்படியே ஃபுல்லாக இழுத்துட்டு வரணும். இந்த பின் அப்படியே தள்ளி 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 எடுத்துகிட்டு வரணும். நம்ம பாவடைக்கெல்லாம் கயர் போடுவோம், அது மாதிரி தான். ஆனால் இந்த லாஸ்டிக்கை நம்ம பின்னில் வச்சுட்டு போடுறோம். அவ்வளோதான், அப்படியே ஃபுல்லாக போட்டுற வேண்டி தான். இந்த பக்கம் உள்ளதை நம்ம பிடிச்சிக்கிறணும். இது வந்து கீழே போயிடாமல், இது பெரிய லாஸ்டிக்னால போகாது. இதே இது உங்களுக்கு சின்ன அளவாக இருந்தால் அதை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறங்க, இல்லாட்டி அதுவும் சேர்ந்து உள்ளுக்கு வந்துடும். இப்போ போட்டுட்டு இந்த பின்னை நம்ம வந்து எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இதை வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக வேணும்னா தையல் இப்படியே இந்த எஜ்ஜில் போட்டுட்டு தையல் 4-5 தையல் போட்டுட்டு உள்ளே இழுத்து விட்டுறலாம். இப்போ வந்து நான் வந்து இதை முடிச்சு வேணாலும் இப்படி போட்டுக்கலாம். ரெண்டு மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் இப்போ தையல் போடுறேன் பாருங்கள். வச்சுட்டு இது ரெண்டையும் சேமாக வச்சுட்டு நல்லா பிரியாத முறையில் இப்படி தையல் போட்டுட்டு
இது அவ்வளோதான். இது அப்படியே சுற்றி வர இழுத்து விட்டுருங்க. உங்களுக்கு நல்ல லாஸ்டிக் வந்து இடுப்பு வந்து லூஸாக இருக்கும். இப்படி தான் இப்போ இதில் வந்து இந்த நம்ம கேப் போட்டிருக்க இடத்த தையல் போட்டு மூடிடலாம். இப்படி தான் ரெண்டு விதமான லாஸ்டிக் வந்து ஒன்றும் ஊசி அந்த ஊக்கு போட்டு உள்ளுக்கு இன்செர்ட் பண்ணுறது, ஒன்று மேலாலே வச்சு தைக்கிறது எப்படின்னு காட்டியிருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.